Hi friends, welcome. In the video, we have 6 month baby. Can I? The dress is very thick. Let us see. அதுக்காக நான் 1/2 மீட்டர் சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். அதிலிருந்து 18 இன்ஜ் அகலத்தில் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இறக்கம் வந்து 14-15 இறக்கம் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து இதோட மேல் பக்கம் லேசா இப்படி மடக்கி அடிக்கணும். மடக்கி அடிச்சனா கொஞ்சம் அகலம் ಜಾஸ்தி ஆயிரும். அதனால அகலம் கம்மியா வரதுக்காக The Madri Surti Adichedkala, Palesa Kadakyo The Madri Kailesa Yiram Padna the Kapram, Prisurti Nana, the Madaki Adikara, the Rumba Thinna Kadaki Shale Tunde, Vasti, the La Oro Adikala, Namin the Madri Surti Adichana, Nita Kumpaka the Kum, Araga Mirko. இந்த மாதிரி சின்னதா ரொம்ப குட்டியா அழகா இருக்கும் அடிச்சிருக்கல இப்போ அடிச்சதுக்கு அப்புறம் இப்ப மேல் பக்கம் 1/2 இன்ஜுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஒரு கோடு போடலாம் கோடு போட்டதுக்கு அப்புறம் கீழே 1/2 இன்ஜுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இது 1/2 இன்ஜுக்கு ரெண்டு லைன் மார்க் பண்ணனும் இப்போ டோட்டலா 3 லைன் ஆயிருச்சு இன்னொரு பீஸ்ல இந்த மாதிரி 3 லைன் போட்டு எடுக்கலாம் போட்டதுக்கு அப்புறம் இந்த 1/2 இன்ஜோட Elastic at the conga, car injured elastic, 1/9 inch cut panier clam. The dand piece of vecchia the gain the madri R piece the way elastic R piece cut panier clam. Nama cut pan elastic, the nama mark panna and the line illipri vechatica poradicella first ipri start panna the cupper on the elastic in alla illith pudicono, the madri illith pudicha and the port a line illipri adiched clam. ஒவ்வொரு பீஸிலும் அந்த மூணு லைனிலும் அந்த இலாஸ்டிக்கு இந்த மாதிரி நல்லா இழுத்து பிடிச்சு ஸ்டிட்ச் பண்ணி எடுத்தா போதும் ஃபர்ஸ்ட் லைன் நாம 1/2 இன்ஜில தான் மார்க் பண்ணியிருக்கோம் மேல இருந்து 1/2 இன்ஜில இதில இருந்து 1/2 இன்ஜ் அகலத்துக்கு தான் இரண்டாவது லைன் நாம மார்க் பண்ணியிருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் லைன் தச்சதுக்கு அப்புறம் இது இந்த மாதிரி இருக்கும் சுருக்கமா அதனால இரண்டாவது லைன் தக்கையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என துணி சுருங்கி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லா அடிச்சு நீட்டா எடுக்கலாம் இப்போ மூணாவது லைனும் அதே மாதிரி ஸ்டிட்ச் பண்ணலாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இலாஸ்டிக் இழுத்து பிடிச்சா போதும் இப்போ மூணு லைன் இலாஸ்டிக் வச்சதுக்கு அப்புறம் இது இந்த மாதிரி இருக்கும் இப்போ இன்னொரு பீஸ்ல நாம இதே மாதிரி மூணு லைனுக்கு அந்த இலாஸ்டிக் வெச்சு ஸ்டிட்ச் பண்ணி எடுக்கலாம் இப்போ ரெண்டு பீஸ்லயுமே நான் அந்த இலாஸ்டிக் வெச்சு ஸ்டிட்ச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நாம அந்த ஷோல்டருக்கான பெல்ட் ரெடி பண்ணலாம் பெல்ட் ரெடி பண்ணதுக்காக 3 இன்ஜ் அகலத்துக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி இதே நாம மடக்கி அடிச்சு எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இப்படி குறுக்கு ஒரு ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீளமா இப்படி அடிச்செடுத்தா போதும் அடிச்செடுத்ததுக்கு அப்புறம் அந்த குறுக்க ஸ்டிட்ச் பண்ண அந்த இடத்துல ஒரு கம்பி ஏதாவது வெச்சு திருப்பி எடுக்கலாம் திருப்பி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டிட்ச் பண்ணதே அந்த சென்டர்ல வர்ற மாதிரி இப்படி மடக்கி எடுக்கலாம் மடக்கி எடுத்ததுக்கு அப்புறம் இது நம்ம ரெண்டு ஸ்ட்ரிப் நம்ம 6 இன்ஜ் தான் தேவை 6 இன்ஜ்க்கு இத கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ இங்க இருந்து 2 இன்ஜில ஒரு மார்க்கிங் பண்ணலாம் இந்த இடத்துல தான் நாம அந்த பெல்ட் வெச்சு அடிக்க போறோம் 2 இன்ஜ் மார்க் பண்ணதுக்கு உள்ள வர்ற மாதிரி அடிக்கணும் அதுக்கு இந்த பக்கம் வர கூடாது உள் பக்கமா வர்ற மாதிரி 2 இன்ஜ் வெளிய நிக்கணும் நம்ம ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாதிரி இத இப்படி வெச்சு ஸ்டிட்ச் பண்ணிரலாம் ரெண்டு சைடுலயுமே அந்த பெல்ட் வெச்சு இப்படி அடிச்சு எடுக்கலாம் இந்த பெல்ட்டோட ஜாயின்ட் அந்த உள் பக்கம் வர்ற மாதிரி இப்படி வைக்கலாம் இந்த சைடு இப்படி மார்க் பண்ணதுக்கு அப்புறம்
இதே இந்த இடத்துல இப்படி நெக்கு கிட்ட வரணும். இந்த 2 இன்ச்சு வெளியே தள்ளி நிற்கணும், 2 இன்ச்சு அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம பெல்ட் ஜாயின் பண்ண அந்த பீஸை இந்த பக்கம் இப்படி திருப்பி போடலாம். திருப்பி போட்டினதுக்கப்புறம் இன்னொரு பீஸை இப்படி வச்சு அந்த பெல்ட்டு இங்கே வச்சு ஜாயின் பண்ணி எடுத்தால் போதும். அதே மாதிரி 2 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணதுக்கப்புறம் அங்கே வச்சு ஜாயின் பண்ணிடலாம். நம்ம அந்த பெல்ட் அடிக்கையில் அந்த மடக்கி அடித்து அந்த ஜாயிண்ட்டு ராங் சைடில் வர்ற மாதிரி தான் நம்ம இதில் வச்சு அடிக்கையில் வரணும். உள் பக்கமாக வரும் அந்த ஜாயிண்ட்டு ரைட் சைடில் வராமல். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிடலாம். இப்படி வச்சு 1/2 இன்ச்சு சைடில் வர்ற மாதிரி சைடு அடிச்சுடுத்தா போதும். 2 சைடுமே 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு சைடும் அதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணிடலாம். சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ட்ரெஸ் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கீழே 1/2 இன்ச்சுக்கு மடக்கி அடிச்சிடலாம். இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டிச்சிங் தெரியாதவங்க கூட ஈஸியாக தைச்செடுக்கக்கூடிய சிம்பிளான ட்ரெஸ் ஆகும். ஆனால் தைச்சி முடித்து குட்டீஸ் போடையில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மற்ற ட்ரெஸ் எல்லாம் தைக்கிற மாதிரி மெஷர்மெண்ட் எல்லாம் ஜாஸ்தி தேவையில்லை. ஆம் ஹோலு நெக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப அளவெல்லாம் தேவையில்லாததுனால யாருக்கு வேணாலும் தைச்செடுக்கலாம். இதே அளவுக்கு இந்த மாதிரி இன்னொரு ஃப்ராக் நான் தைச்சிருக்கிறேன். இதுக்கு மேட்சாக இந்த ஷோ பட்டன் நாம இந்த ஃப்ரெண்டில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல இது இப்படி வச்சு விடலாம். இப்போ 2 ஃப்ராக்குமே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்கள் குட்டீஸுக்கு இந்த மாதிரி தைச்சு போட்டு அழகு பாருங்கள். சிம்பிளாக தைக்கக்கூடிய இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.